அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி சொல்ல போகிறது கண்டிப்பாக 80s and 90s கிட்ஸுக்கு நம்மளோட சின்ன வயசு ஞாபகங்கள் வந்து போகும். 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா ஆண்கள் அமர்வதற்கு இரும்புச்சார் அல்லது மரச்சார் போடப்பட்டிருக்கும், பெண்கள் அமர கலர் கலராக பவானி ஜமுக்காலம் விரிக்கப்பட்டிருக்கும். சின்ன சின்ன பசங்களாம் அப்படியே ஓடி ஆடி விளையாடி கொண்டிருப்பார்கள். பெரியவர்கள் தாம்பூலம் நிறைந்த வாயோடு அரசியல் முதல் அகில உலக கதை வரை பேசி கொண்டிருப்பார்கள். மண்டபத்தில் ஒரு ஓரமாக பச்சை பெல்ட் கட்டின பெருசுங்க எல்லாம் சட்டையை கழட்டி போட்டுட்டு ரம்மி விளையாடி கொண்டிருப்பார்கள். சட்டை பையில் டெஸ்டரோடு அங்கேயும் இங்கேயும் திரியும் மைக் செட்காரரை ஏதோ விஞ்ஞானி மாதிரி பார்ப்பார்கள். விசேஷத்துக்கு வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்களை பைலட் ரேஞ்சுக்கு மதித்து அவர்களை உபசரிப்பார்கள். வளவளப்பான சில்க் துணியில் பெரிய காலரோடு சட்டை அணிந்து தலைமுடியை வித்தியாசமாக சீவி இருக்கும் இளைஞர்களை ஹீரோ போல பார்ப்பார்கள். விசேஷத்துக்கு இருசக்கர வாகனங்களில் வந்தாலே தனி மதிப்புண்டு. அதிலும் புல்லட், HD, ராஜ்தூத், சில்வர் பிளஸ் போன்ற வாகனங்களில் வருவோருக்கு சிறப்பு மரியாதை நிச்சயம் உண்டு. சாப்பாட்டு பந்தியில் நிச்சயம் ஒரு சண்டையும் கோபித்து கொண்டு அடம் பிடிக்கும் நிகழ்வும் நடக்கும். இப்படியாக ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்தோம்னா அங்கு நடந்த நிகழ்வுகளின் நினைவு சுவடுகள் மறைய மாதங்களோ வருடங்களோ ஆகும். இதுக்கெல்லாம் முன்னாடி கல்யாண வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் அங்கே அத்தை பசங்க, பெரியம்மா பசங்க, தம்பி தங்கச்சிங்கன்னு எல்லாரும் ஒன்றா விளையாடிக்கிட்டு கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்போ போக மனசே இல்லாமல் போவோம். எப்போ இந்த பாலா போன செல்ஃபோன் வந்துச்சோ, குறிப்பாக இணைய வசதியோடு ஆண்ட்ராய்டு கைபேசிகள் வந்துச்சோ, அப்போ மறைந்து போனது மனிதநேயமும் சக மனித நட்பு பாராட்டலும். இப்போல்லாம் பஸ்ஸில், ட்ரெயினில், கல்யாண வீட்டில், எலவு வீட்டில், பார்க்கில், பீச்சில், தேட்டர்லன்னு இப்படி எங்கெங்கே போனாலும் குனிந்த தலை நிமிராமல் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் கைபேசியே கதின்னு கிடக்கிறோம். காக்கா கத்துது, மாமாவும் அத்தையும் வரப்போகிறாங்கடான்னு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி அந்த உறவுகளின் வருகைக்காக ஏங்க வைத்த தாய்மார்களின் குரல்கள் மழுங்கடிக்கப்பட்டு வாட்ஸ்அப் வீடியோ கால்களின் சத்தங்கள் சகல வீடுகளிலும் ஒலிக்க தொடங்கிவிட்டது. விஞ்ஞான வளர்ச்சி அவசியம்தான், அதுவே நம் மெய்ஞானத்தை அழிக்கிற காரணியாக மாறிவிடக்கூடாது. நன்றி. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.